கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 6:12 நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆன்மீக சீடனாகிய குமாரனாகிய தீமோத்தேயு ஆலோசனை கொடுக்கிறார். போராடுவதற்கு சொல்லுகிறார், விசுவாசம் சார்ந்த ஒரு போராட்டம். 2 தீமோத்தேயு 2:3 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ நல்ல கிறிஸ்துக்கு போர் சேவகனாய் தீங்கை அனுபவி என்று சொல்லிக் கொடுக்கிறார். போராடுவது என்பது எதிர்த்து நிற்பது. வாழ்க்கையிலே நமக்கு நிறைய காரியம் நடக்கின்ற பொழுது நாம் எதிர்த்து நிற்பதில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். சிலர் நன்றாக ஆராதிப்பார்கள், நன்றாக பாடுவார்கள், நன்றாக துதிப்பார்கள், நன்றாக ஜெபிப்பார்கள், நன்றாக ஊழியமே செய்வார்கள், ஆனால் போராடுவதில்லை. அவர்கள் பல்வேறு விஷயங்களிலே தங்களுடைய சுயத்துக்கு அடிமைகளாக இருப்பார்கள், தவறான சுபாவங்களுக்கு அடிமைகளாக இருப்பார்கள், பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள், உலகத்திற்கு முன்பு உலக கலாச்சாரத்திற்கு முன்பாக அடிமையாக இருப்பார்கள், பாவத்திற்கும் அடிமைகளாக இருப்பார்கள். எதிர்த்து நிற்பதில்லை, ஆனால் ஆராதனை செய்வார்கள், ஜெபம் செய்வார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், பக்தியாக நிறைய காரியங்கள் செய்வார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் எதிர்க்கப்பட வேண்டுமோ அவைகளை எதிர்க்காமல் போகிற பொழுது நாம் அடிமைகளாக மாறிவிட்டோம் என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரே மக்கள் எகிப்தில் இருந்தபொழுது நீண்ட காலமாக அந்த ராஜாவினுடைய அடக்குமுறைகளையும் அராஜகங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை, அவர்கள் அடிமைகளாக இருந்து எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்கள் எப்பொழுது அவர்கள் எதிர்த்து நிற்க ஆரம்பித்தார்கள் சொன்னால், மோசையின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்ட பொழுது. அந்த தரிசனத்தை பெற்ற பொழுதுதான் அவர்கள் தங்களுக்காக தேவன் ஆயத்தமாக வைத்திருக்கிற அந்த தேசத்துக்கு போக வேண்டும் விரும்பின பொழுது அந்த ராஜா எதிர்த்து அதற்கு செயல்பட்டார். அப்பொழுது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள், அவனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்களை போராடுவது என்பது நமக்கு எதிராக வருகிறவைகளை ஏற்றுக்கொள்வதல்ல, எதிர்த்து நிற்பது. எபிரேயர் 12:4 வாஸ்து பார்க்கும் பொழுது கூட, பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதான் எதிர்த்து நிற்கவில்லையே. நிறைய நேரங்களில் நமக்கு வருவது போராட்டம் அல்ல, அடிமைத்தனத்தினுடைய விளைவுகள். பாவத்தை செய்கிறோம் ஆனால் எதிர்த்து நிற்பதில்லை. சுயத்திலிருந்து பலவிதமான தவறான சுபாவங்கள் வருகிறது, எண்ணங்கள் வருகிறது, நினைவு வருகிறது, ஆசீர்வதி எதிர்த்து நிற்பதில் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்திற்கேற்ற பாதையில் ஓடுகிறோம், உலக கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம். தவறானவர்கள் என்று தெரிந்தாலும் எல்லாரும் இதைத்தானே செய்கிறாள், எல்லாரும் இப்படித்தானே போகிறாள் சொல்லி உலக பிரகாரமான காலை ஏற்றுக்கொள்கிற காரணம் என்ன சொன்னால், நாம் அடிமைகளாக இருக்கிறோம் வேண்டி போர் வீரர்களாக இல்லை. யார் போர் வீரர்களாக மாறுவார்கள் சொன்னால், எப்பொழுது ஒருவன் போராடுகிறவனாக மாறுவான் என்றால், அவன் ஒரு தரிசனத்தை பெறுகிற பொழுதுதான். நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை தேவனுடைய ஐக்கியத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் அடிமைத்தனத்திலிருந்து போராளியாக மாறுகிறான். தானியிலே பாருங்கள், அவ்விதமான ஒரு தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது, என்னுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பொழுது அவனுக்கு போராட்டம் வந்தது. அவன் அடிமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஜெபிக்கக்கூடாது என்று சொன்னவொடனே அவன் ஜெபிக்காமல் இருக்கவில்லை. அவனுக்கு சில கட்டளை கொடுக்கப்பட்டவள், இல்லை இல்லை நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்ன அவன் எதிர்த்து நின்றான். தேவன் அவனுக்கு உறுதுணையாக இருந்தார். ஆம், ஒரு தரிசனம் உடையவளாக மாறுகின்ற பொழுதுதான் போராளிகளாக மாறுகிறோம். இன்றைக்கு அநேகருக்கு ஆராதிப்பதில் அதிக பிரியம் இருக்கிறது, ஜபக்கூட்டங்களுக்கு போவதிலே பிரியம் இருக்கு, உபவாச கூட்டங்களை போவது பிரியம் இருக்கு, ஊழியம் செய்வது பிரியம் இருக்கிறது, ஆனால் பாவத்தோடு எதிர்த்து நிற்பதில்லை, சுயத்திற்கு எதிர்த்து நிற்பதில்லை, உலகத்திற்கு எதிர்த்து நிற்பதில்லை, தங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் அடிமைகளைப் போல ஏற்றுக்கொள்கிறார்கள். அடிமைகள் போராளிகள் அல்ல, ஏற்றுக்கொள்கிறவர்கள். நாம் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறோமா, போராளிகளாக இருக்கிறோமா? யோசிப்பிற்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் இருந்த காரணத்தினாலே ஒரு பெரிய பாலியல் போராட்டம் வந்த பொழுது அவன் அடிமையைப் போல ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பெரிய ப்ரெஷர் வந்தது, அவன் எதிர்த்து நின்றான். இவ சேபிள் டு ரெசிஸ்ட் கார்மன் சொன்னால், ஹி ஹட் எ விஷன். தரிசனத்தோடு நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஏதோ நாம் பக்தியாக சில காரியங்களை செய்தால் போதும், நினையாதபடிக்கு இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்வதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அப்படி வருகிற பொழுது அடிமைகளைப் போல எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ மாட்டோம், எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம். அதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். அவ்விதமாக போராடி ஜெயிக்கிறவர்கள்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை பக்தியாக இருந்தாலும் அடிமைத்தன வாழ்க்கையாக இருக்கிறதா, போராளிகளுக்குரிய ஒரு போர்வீர வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை போர்வீராக நிறுத்தி ஜெயங்கொள்ள செய்வாராக. பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றனர், நீங்களும் படித்து பயனடையுங்கள். சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் உங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.